ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான மட்டன் கட்லட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. மட்டன் கட்லட் செய்கிறதுக்காக மட்டன் கொத்து கறி அதை தான் பயன்படுத்துவோம். அதை நல்லா வேக வச்சு மசாலாலாம் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோடு பிசைஞ்சு நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஏற்கனவே நம்ம வீட்டில் மத்தியானம் மட்டன் ரொம்ப திக் கிரேவி இல்லைனா மட்டன் வதக்கல் அந்த மாதிரி செஞ்சுருந்தோன்னா அந்த பீசஸை மட்டும் குழம்பு இல்லாமல் தனியாக எடுத்து வச்சு அதை பயன்படுத்தியே நம்ம இந்த மட்டன் கட்லட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மட்டனையும் கூட சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நம்ம ரெண்டு சொத்து விட்டு எடுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு வாணலி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொடுத்து வதக்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சாப் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய மசாலா பொருட்கள்லாம் போட வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஏற்கனவே கிரேவி செஞ்ச மட்டனை தான் எடுத்து செய்கிறதுனால தான் நிறைய மசாலா போடலைங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஆற வைக்கிறோம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. மட்டனில் மட்டும் இல்லைங்க, சிக்கன்லேயும் இதே மாதிரியே செஞ்சிடலாம். ஏன்னா சில நேரத்தில் கட்லெட்டுக்காக வாங்கி செய்யணும் அப்படின்னா நமக்கு அது சரியாக வராது. அதனால் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது மத்தியானம் பண்ணியிருக்கிற அந்த மட்டன்லேருந்தே பீசஸ் எடுத்து நம்ம சாப் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். இப்போ இது கட்லெட் பண்ணுறதுக்காக ரெண்டு முட்டைகள் எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸையும் ரெடியாக வைக்கலாங்க. நாங்கள் ஒரு சின்ன சேஞ்சுக்காக முட்டையை அடித்ததோடு கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருளைகள் கட்லட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. கட்லட்டோட ஷேப்புக்கு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வைக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது, முட்டையும் இங்கே ரெடியாக இருக்குது. அது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்குறோம். கார்ன்ஃப்ளோர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, வெறும் முட்டை மட்டும் பீட் பண்ணி வச்சா போதுமானது. இங்கே தவால செய்யலாம், அல்லைனா இதே மாதிரி ஒரு வாணலி வச்சு அதில் கூட எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணலாம். தோசைக்கல்லில் கூட அழகாக பண்ணலாங்க, ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் பரவலாக எண்ணெய் ஊற்றி கொடுத்து இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கட்லட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் டிப் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ரஸ்க்கு பொடியில் டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமில் வைக்கணும். ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டோன்னா அது சீக்கிரமாக கருகிடுங்க. அதனால தான் மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஃப்ளேம் வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சூடாக பரிமாறலாங்க. இந்த கட்லட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, இது டீ டைம் ஸ்நாக் மட்டும் இல்லைங்க, எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம். நம்ம பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம், குழம்பு சாதத்துக்கு கூட சாப்பிடலாம், தனியாக சாப்பிடலாம், டீ கூட சாப்பிடலாம், குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக் கேட்கும் போதும் அதை சாப்பிட்லாங்க. அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி தாங்க இந்த கட்லட்ஸு. ஒருவேளை நம்ம கட்லட் செய்யும்போது கிரேவியிலேருந்து பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி நம்ம செய்யலை, ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் அப்படின்னா கொத்துக்கறியாக நம்ம ஒரு கால் கிலோ வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் அந்த கொத்துக்கறியை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மசாலா பொடிகள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சுட்டு இந்த வேக வச்ச கொத்துக்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா அதை சுண்ட வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கோடு மசிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இதோட கோட்டிங்கில் நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருந்தோம், அது ஆப்ஷனல் தாங்க, அது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முழு முட்டையை போடுறதுக்கு பதிலாக முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து கூட இந்த மாதிரி கட்லட் செய்வாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கூட எலும்பு இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. எங்களோட சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு அதையும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.